திருமுறை குர்ஆனையும் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் என்று நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். இப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த திருமுறை குர்ஆன் விளங்கக்கூடிய வகையில் இருக்கிறது. இந்த திருக்குறானுடைய மொழியாக்கத்தை படித்தால் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை படித்தால் நாம் மார்க்க சட்டங்களை விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு விளங்காமல் இருந்தால் கூட திருமறை குர்ஆனுடைய வசனங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதனால திருமறை குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்கு விளக்கமாக அமைந்த நபிகளாருடைய அந்த பொன்மொழிகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லும் பொழுது முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற சில பேர் அறியாமையில இருந்து கொண்டு குர்ஆன்ல விளங்காதே, நீங்க குர்ஆனை படித்தால் அதனுடைய பொருளை படித்து நீங்க குர்ஆனை விளங்கிக் கொள்ள முடியுமா, ஒரு வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்கிறது, அரபு மொழியில ஐன் என்று சொன்னால் உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஐன் என்று சொன்னால் 80 அர்த்தம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கும் பொழுது நீங்க எல்லாம் குர்ஆனை படிச்சு வழங்குறீங்களா, நீங்க எல்லாம் வந்து குர்ஆன் உங்களுக்கு விளங்குமாது. மார்க்க அறிஞர்கள் இமாம்கள் இந்த குர்ஆனுடைய அந்த கல்வி எல்லாம் கரைத்து குடித்தவர்கள், அவங்கதான் நமக்கு விளக்கம் சொல்ல முடியுமே தவிர, அவங்கதான் மார்க்க சட்டங்களை நமக்கு சொல்லுவாங்களே தவிர, நம்ம இஷ்டத்துக்கு குர்ஆன் ஹதீஸ் படிச்சாலும் மார்க்கத்தை விளங்க முடியாது. இப்படின்ற முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற அறியாமையில் இருப்பவர்கள் மார்க்க அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. நீங்க தப்லீக் ஜமாத் சகோதரர்கள்ட்ட கூட போய் கேளுங்க, நீங்க தாலிம் தொகுப்பு பள்ளிவாசல வாசிக்கிறீங்கள, இதை வாசிக்கிறதுக்கு பதிலாக குர்ஆன் வாசிக்கலாமே, குர்ஆனுடைய மொழியாக்கத்தை படிக்கலாமா கேட்கணும்னு வைங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் நமக்கு விளங்காது, குர்ஆன்ல உள்ளதை வந்து நாங்க பெரியார்கள் சொல்லியிருக்கிறாங்கல்ல அதைத்தான் நம்ம எடுத்து சொல்லணுமே தவிர, குர்ஆன்ல இருக்குன்னு நம்மளா குர்ஆனுடைய மொழியாக்கத்தை படிக்க கூடாது, ஏன்னா குர்ஆன் நமக்கு விளங்காது, குர்ஆனை படிச்சா வழிகிட்டு போயிருக்கோம், இப்படி எல்லாம் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் இன்னைக்கு தப்லீக் ஜமாத் ரெண்டா உடஞ்சு போயிருக்கு, தப்லீக் ஜமாத்துல நடக்கிற எதுவுமே வெளியே தெரியாது. அவங்களுடைய அந்த பிரச்சாரமா இருக்கட்டும், எப்ப கூறாங்க, அது எத்தனை பேர் கூறாங்க, எப்படி வர்றாங்கன்னு யாரும் தெரியாது, எல்லாம் ரகசியமாவே இருக்கும், சைலண்டாவே இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜமாத்தை இன்னைக்கு ரெண்டா ஒடிஞ்சு போய் ஒரு குறுப்பு தாலி தொகுப்புல வாசிக்க கூடாது, நம்ம வந்து கஸ்துக்குள்ள போக கூடாது அப்படின்னு ஒரு குறுப்பும் இல்ல, அதனால தேவைன்னு ஒரு குறுப்பும் இன்னைக்கு ரெண்டா இருக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் அதுல ஒரு குறுப்பு என்ன சொல்றாங்க, தாலிம் தொகுப்பதை வாசிக்கணுமே தவிர குர்ஆனுடைய மொழியாக்கத்தை நம்ம படிச்சிடக்கூடாது இப்படிங்கிறாங்க. இப்ப அரபிக்கு ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குதுல்ல, இப்படிலாம் கேட்ட உடனே மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு ஒரு மாதிரி என்ன செய்து ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது, கரெக்டு தானே. குர்ஆன் அரபி மொழியில் இருக்கும் பொழுது அதை எப்படி ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கும் பொழுது அதை எப்படி நம்மளால் படித்தபடி விளங்க முடியும் இப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுகிறது. முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும், திருமறை குர்ஆன் வந்து தன்னையை பத்தி என்ன சொல்லுது, விளங்காத வகையில் கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு விளங்காது புரியாது, மார்க்க அறிஞர்கள்ட்ட இமாம்கள்ட்ட போய் நின்றாத விளங்க முடியும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுதா. ஏராளமான குர்ஆன் வசனங்களை நீங்கள் பாருங்கள், குர்ஆனை வந்து விளங்குற வகையில் நான் வச்சிருக்கிறேன் நல்லா சொல்றேன், விளங்காது புரியாதுன்னு நல்லா சொல்லல. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது விசாரிக்க முகமதே, உனது மொழியில நமக்கு இந்த வேதத்தை ரொம்ப எளிமையாக்கி இருக்கும், உனக்கு வேதத்தை நான் கொடுத்துருக்கிறேன், உன் மொழியில எளிமையாக்கி கொடுத்துருக்கிறேன், நீ துபசிரபியில் முத்தகையின் இறையச்சம் உள்ளவர்களுக்கு நீ வந்து நற்செய்தி சொல்வதற்காக வேண்டியும், துண்டி ரபியை கவுமன் லுத்தா பிடிவாதம் பிடித்துக் கொண்டு போவர்களுக்கு நீ எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும், உனது மொழியில இதை நம்ம லேசாக்கி இருக்கணும் அப்படின்னு திருமறை குர்ஆன வந்து ரொம்ப எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்லும் பொழுது மார்க்க அறிஞர்களும் தவணைக்குவாதிகளும் மக்கள்கிட்ட என்ன பிரச்சாரம் பண்றாங்க, குர்ஆனை விட்டு நம்மளை தூரமாக்குறதுக்காக பெரியார்கள் அதே மாதிரி அவுளியாக்கள் மகான்களுடைய கப்சாக்கள்ல மயங்கி கிடக்க வேண்டியிருப்பதற்காக அவங்க மேல உள்ள ஒரு பக்தியில் என்ன செய்யறாங்கன்னா குர்ஆன் விளங்காது,
குரான் கஷ்டமானது. அதே மாதிரி இந்த திருமலை குரானை பத்தி அல்லா சொல்றான், குரானை பத்தி மட்டும் இல்லை எந்த மெசேஜா இருந்தாலும் சரி அல்லா சொல்லுகிறான், வலா இவன் அப்பி ஊக்க மிசுல கபீர். ஏன்னா குரான் விளங்காதுன்னு சொன்னா அது அதை வந்து அல்லாவுக்கு விளக்க தெரியலன்னு அர்த்தம். ஒரு ஆள் ஒரு புஸ்தகம் இருக்காரு வச்சுக்கிறோம், அது யாருக்குமே விளங்காதுன்னு என்ன அர்த்தம், அவருக்கு எடுத்து சொல்ல தெரியல, ஒரு கருத்தை வந்து அவர் புரிய வைக்க தெரியல, ரொம்ப கால அவர் பயன்படுத்துறாரு, அதுதான் கருத்து. அல்லாஹ் தன்னை பத்தி குரான் சொல்லுகிறான், வலா இவன் அப்பி ஊக்க மிசுல கபீர், யாவற்றையும் அறிந்த அந்த நுண் அறிவாளரை போல உங்களுக்கு ஒரு மெசேஜ் யார் விளக்க முடியாது. அல்லா விளங்க அல்லா விளக்குறது விளங்காதுன்னா அல்லாவுக்கு விளக்க தெரியல, அல்லா விளையிட்டு கட்டுறதானே. அதே மாதிரி அல்லா சொல்லுகிறான், அஞ்சன்னா இலைக்க திக்கிற முகமது, இந்த வேதத்தை இந்த அறிவுரையை நம்ம உனக்கு அல்ல இருக்கணும், எதுக்கா வேண்டி, நீ துபையினல் இலையும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அறிவுரையை நீ அவர்களுக்கு விளக்கணும், வல்லாலும் அவர்களும் சிந்திக்க வேண்டும். குரானுடைய வசனங்களை நான் எப்படி இறக்கி இருக்கிறேன் கேட்டா, சில வசனங்கள் அவங்கள படித்து விளங்கிக் கொள்வார்கள், அவங்கள சிந்திச்சா அதனுடைய பொருளை விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். சில வசனங்களை நீ விளக்குவ, நீ விளக்கணும் பிறகுதான் உனக்கு இந்த குரானை இறக்கி இருக்கிறேன். வேறு வேதத்தை மட்டும் அல்ல இறக்கலையில, தூதரை சேர்த்து அனுப்புறாள். அப்ப திருமலை குரானை மக்கள் விளங்க வேண்டும் என்பதை விளக்க வேண்டும் என்பது அல்லாஹ் தனக்கு பொறுப்பு எடுத்துக்கலாம். இந்த குரானை வந்து விளங்க வைக்கிற என் வேலை, நீங்கள படிச்சா உங்களுக்கு விளங்க அனுப்புவாங்க. இன்னும் சில வசனங்களை என் தூதர் மூலமாக உங்களுக்கு நான் விளக்குவேன் இப்படின்னு திருமலை குரானுடைய திருமலை குரானை விளங்க வைக்கிறது என் பொறுப்பு என்று அல்லாஹ் சொன்ன பிறகு, இல்ல இல்ல அல்லாஹ் சொன்னவள் விளங்காது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாலும் விளங்காது, இமாம்கள் சொன்னாலும் விளங்கும், பெரியார்கள் சொன்னாலும் விளங்கும்டா. இது குரானுக்கு எதிராக தொடுக்கிற போரா இல்லையா, இது ஒரு குஃப்ரா இல்லையா? குரான் விளங்காது என்று சொன்னால் வேற மொழியில உள்ளவர்களுக்கு குரான் விளங்காது அப்படின்னா, பிலால் ரலியல்லாஹு விளங்குச்ச, அபூஜகளுக்கு விளங்காத குரானு, அபூலகபடி ஏற்றுக்கொள்ளாத குரானு, பிலாலுக்கு யாசிருக்கு அம்மாருக்கு சுமையாவுக்கு இவங்களுக்குலாம் விளங்குச்ச. அடிமைகளாக இருந்தவர்கள் பிற நாடுகள்ல இருந்து வந்து இங்க முஸ்லிம்களாக இருந்தவர்கள் அவங்களுக்குலாம் குரான் விளங்கும்டா, பைய இங்க இருக்கிற மக்களுக்கு விளங்காது, வேற மொழிக்காரங்களுக்கு குரான் விளங்காதுங்கிறாங்கல்ல, அரபு தெரிஞ்சிருக்கணும், அரபுல பல அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். பிலாலுக்கு அந்த குரான அதனுடைய அர்த்தத்தை சொல்லும் பொழுது பிலால் விளங்கலையா, மத்த வெளியூர்கள் இருக்கிற வெளிநாடுகள் இருக்கிற மக்களுக்கு விளங்கலையா? சரி விளங்க குரான் விளங்காதுன்னு வச்சுக்குவோம், விளங்காத குரான அல்ல எதுக்கு இறக்குறான், யாருக்குமே விளங்காது அப்படின்னா அல்ல எதுக்கு இறக்குறான், குரான் அவசியம் இல்லாம இருக்கிற விளங்காத குரான ரசூலையே முஸ்லீம் இல்லாத மன்னர்கள் கண்டுபிடாங்க, எத்தனையோ முஸ்லீம் இல்லாத மன்னர்கள் கடிதம் எழுதுறாங்கல்ல, குரான் வசனத்தை சேர்த்து எழுதுறாங்க ரசூலா, குரான் வசனத்தை எழுதி இஸ்லாத்துக்கு வாங்க நான் தூதரா இருக்கிறேன். அப்ப குரான் விளங்காது, மற்ற மொழி பேசக்கூடியவங்களுக்கு விளங்காது, வேறு ஆளுகளுக்குலாம் விளங்காது அப்படின்னா, அரபு மொழியை கரைச்சு பிடிச்சிருக்கணும், நிறைய அதுல பாண்டித்தியப்பட்டிருக்கணும் அப்படின்னா, முஸ்லீம் அல்லாத மன்னர்கள்லாம் வேற நாடுகள் இருந்தாங்கல்ல, ஹபஷாவில் இருந்தாங்க, இன்னும் பல பகுதிகளில் இருந்த முஸ்லீம் அல்லாத மன்னர்களுக்குலாம் ரசூல்லா வந்து கலந்து இருந்தாங்களே, அதுல குரான் வசனங்கள் எழுதப்பட்டிருந்துச்சு, எப்படி வழங்கினாங்க? அரபு தெரிஞ்ச ஒரு ஆளு அதை அவங்க மொழியில மொழியாக்கம் செய்யறாரு, அதை கேட்ட முன்ன விளங்கி கண்ணீர் வடித்தார்கள் என்ற செய்தி எல்லாம் பார்க்கணுமா இல்லையா? சரி குரான் புரியாதுன்னு வச்சுக்கிறோம், குரான் படிச்சா விளங்காது, அது மார்க் அறிஞர்களுக்கு இமாம்களுக்கு அது அதை பத்தி நிறைய கலைகளை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது தெரியும் சொன்னா, புரியாத குரான மக்கத்துக்காகவே நீ வந்து கேட்காதுன்னு சொன்னா, காபிர்களுக்கு தான் பிரச்சாரம் பண்ணாங்க, காபிர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணாங்கன்னு ரசூலா காலத்துல, லா தஸ்ம ஊழி ஆகல் குரான், இந்த குரானை நீங்க கேட்காதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணோம், காபிருக்கு குரான் விளங்காது, காபிருக்கு வந்து குரான் புரியாது, முஸ்லீமுக்கும் புரியாது அப்படின்னா ஏன் விளங்காதுன்னு ஏன் கேட்கக்கூடாது பிரச்சாரம் பண்ணா? புரியாத ஒண்ணை வந்து கேட்கறதுனால வெளியிட்டு போயிருவானா? இப்ப குரானை யார் கேட்டாலும் அதனுடைய அர்த்தத்தை அவங்களுக்கு சொன்னால் கண்டிப்பா புரிவார்கள், அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கு, அதை அவங்க விளங்குவாங்க அப்படிங்கிறாருன்னா, அட குரானை கேட்டு நேர்வழிக்கு போயிடாரு, அவர் வந்து முகமதுடைய வழி எடுத்துருவாரு, முன்னோர்கள் மார்க்கத்திலும் தடமுறை வச்சிருவாரு இப்படின்னு பயந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டா, குரான் வந்து விளங்குற வகையில் இருக்கிறதுனால தான். யாருக்கு குரான் விளங்காது அதை எல்லாம் சொல்றான், உனக்கும் மறுமைய நம்பாதவர்களுக்கும் இடையில ஒரு திரை மறைக்கப்பட்டு திரையை போட்டு விடுகிறோம்,
நீ அவங்கள்ட்ட ஓதி காட்டுவ, மறுமை ஏத்துக்கிற மாட்டமான அவனுக்கு அது விளங்காது. யாருக்கு விளங்காது? மறுமையை நம்புற மக்களுக்கு விளங்கும். நடுநிலையான கண்ணோட்டத்தோடு திறந்த மனசோடு குரானை கேட்பவர்களுக்கு விளங்கும். யாருக்கு விளங்காது? மறுமையை நம்பாத காவிர்கள் பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிற காவிர்கள் இருக்கிறாங்கல்ல, அவனுக்கும் உனக்கு இடையில நம்ம ஒரு திரையை போட்டுவோம். நீ என்ன குரான விளக்குனாலும் அவனுக்கே அது படித்தாலும் விளங்காது, நீ அவனுக்கு விளக்குனாலும் விளங்காது. ஏன்னா விளங்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு திரையை போட்டுவோம். இப்படின்ற யார் வந்து மறுமையை நம்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் விளங்காதுன்னு நல்லா சொல்றான்னு தவிர மற்ற எல்லாருக்கும் குரான் விளங்குறான். திருமறை குரான் நல்லா சொல்றான், வழக்கது எஸ் குரான் இருக்கிறீ பகல்மின் முத்தக்கில். இந்த குரானை சிந்திப்பதற்காக ரொம்ப எளிமையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். சிந்திப்பவரும் தான் அல்ல. 54 சூரா எடுத்து பார்த்தா இதே வசனம் திரும்ப திரும்ப வரும். பல இடத்துல அல்லாஹ் சொல்றேன், நீங்கள் சிந்திப்பதற்காக குரானை எளிமையாக்கி வைத்திருக்கிறோம். சிந்திப்பவரும் தான் எளிமையா இருக்குது, சிந்திங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஜில ஃபீஹி அல்குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் குரான் அருளப்பட்டது. எப்படிப்பட்ட குரானே? ஹுதல்லின் நாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி. நேர்வழியை எப்படி சொல்லுது? பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியையும் தெளிவாக சொல்லக்கூடியது. ஃபுர்கான் அல்ல பேர் சொல்றான், சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு குரான ரமலான் மாசத்துல இறக்கி இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள மார்க்க அறிஞர்கள் மக்களுக்கு என்ன போதிக்கிறாங்க? குரான் விளங்காது, குரானை படிச்ச வழியிட்டு போயிருவோம், இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னா குரான் அந்த விளங்காதுன்னு சொல்றான். குரான் விளங்கும், நேர்வழியை தெளிவா சொல்லும். சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை குரானை பார்த்தாலும் விளங்கிக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நம்மளா எந்தெந்த பொருள் குரான் அவர்கள் இந்த குரானை சிந்திக்க மாட்டார்களா? லவ் கானமின் இந்தி கயிலாயி லவ் வஜரூபி இகுத்திலாபன் கசீரா, அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடம் இருந்தாவது இந்த குரான் அருளப்பட்டிருக்குமே ஆனால் இதுல நிறைய முரண்பாடுகளை பார்த்துப்பார்கள். குரானை சிந்திச்சு பாருங்க, முரண்பாடு இல்லைங்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு அல்ல சொல்றான்? குரானை மறுக்கிற கூட்டத்துக்கு சொல்றான். குரானை மறுக்கிறீங்களப்பா, அல்லாவுடைய வேதம் இல்லைங்கிறீங்களப்பா, நபி அல்லாஹ்வுடைய சொந்த கருத்து காப்பி அடிச்சது இப்படிலாம் சொல்றீங்களப்பா, குரான் முழுக்கடிப்பாரு, இதுல முரண்பாடு கிடையாது. முரண்பாடுதான் சொல்லு, முரண்பாடு இருந்தா இது அல்லாஹ்வுக்கு வரல. அல்லாஹ் அல்லாத வேற யார் இதை ஏற்றி இருந்தாலும் இதுல முரண்பாடு இருக்கும், படிச்சுப்பாரு சிந்திச்சுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை, சவால் விடக்கூடிய ஒரு வேதத்தை முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க? குரான் நமக்கு விளங்காது, குரானை விட்டு தூரமா இருக்கிறார்கள். நம்ம திருக்குரான் மாநாடு என்று ஒரு மாநாடு மக்கள்கிட்ட ஆரம்பிச்சது கூட இதான் காரணம். ஒரு குரான் அருளப்பட்டிருக்கிற ஒரு சமுதாயம், அதை வைத்து மற்றவர்களை நேர்வழிக்கு அழைக்க வேண்டிய ஒரு சமுதாயம், குரான் விளங்காது நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அப்ப இதை வந்து மக்கள்கிட்ட விளக்கணுமா இல்லையா? அதே மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அப்படாயிருந்த பொருள் குரான், இந்த குரானை இவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம்மாலா குழுவின் அத்வாலுகா, அல்லது அவர்களது இதயத்துல பூட்டு கிடக்கிறான். இப்படி நல்லா செய்யறான், இதயத்தை பூட்டி போட்டு வச்சுக்கிட்டு குரான் விளங்காதுன்னா விளங்காதான். திறந்து பாருப்பா, படிச்சு பாரு, திறந்த மனதோட நீ இந்த குரானை படிச்சேன்னு சொன்ன உனக்கு குரான் விளங்கும் இப்படின்னு நல்லா சொல்றோம். அதே மாதிரி இந்த திருமறை குரான விளங்காதுங்கிறாங்கல்ல, குரான்ல சொல்றாங்கல்ல விளங்கும், எளிமையாக்கி வச்சிருக்கிறேன், லேசாக்கி வச்சிருக்கிறேன்னு தெளிவான அரபு மொழியில, விளங்காத ஒரு பாஷையில் எல்லாம் இருக்கல, தெளிவான அரபு மொழியில அரபுகள் அதை கேட்டாலே அவங்களுக்கு விளங்கும். அந்த மாதிரி தெளிவான அரபு மொழியில அரபிகளுக்கு விளங்க முடியுமா? காட்டுகளுக்கு விளங்குச்சேன். அப்ப தெளிவான அரபு மொழியில இறக்கிறது நல்லா சொல்றான். அதை வந்து மொழிபெயர்த்தால் யாருக்கு அது விளங்கும்? மற்ற மொழி பேசக்கூடியவங்களுக்கு விளங்கும். இவனு செய்யறாங்க, குரான் வந்து விளங்காது. சரி, விளங்காதுன்னு சொல்றாங்கல்ல, விளங்காதுன்னு சொன்னாங்கதான் ஏன் குரானை மொழிபெயர்த்துக்கிறாங்க? குரானை எத்தனை இயக்கத்தினர்கள் மொழிபெயர்த்துக்கிறாங்க? எவ்வளவு மார்க் அறிஞர்கள் குரானுக்கு தமிழாக்கம் எழுதுகிறார்கள்? அப்ப ஏன் தமிழாக்கம் பண்ணாங்க? ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளையும் குரான் எப்படி மொழியாக்கம் செய்யப்பட்டு விளங்காதுல எப்படி மொழியாக்கம் பண்ணியிருப்பான்? வேற மொழி பேச முடியாது, மொழியாக்கம் பண்ணது காரணம் என்னப்பா? குரான் விளங்காதுன்னு மொழியாக்கம் பண்ண முடியுமா? விளங்க போய் தான் மொழியாக்கம் பண்ணுகிறார்கள். அதே மாதிரி இந்த குரான் விளங்காதுன்னு சொல்றாங்கல்ல, இப்படி சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பயன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவர் ஒரு பள்ளிவாசம் கோஷம் பண்ண வேண்டியிருக்கு, அல்லது அவருக்கு ஒரு கண் ஆபரேஷனா இருக்கு, அல்ல குமர் காரியமா இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம்னா மக்கள்கிட்ட அந்த இமாம் சாபி இமாம் என்று சொன்னால் தெரியுமா பேச மாட்டாங்க. ஹனபி இமாம் தர்மத்தை பத்தி என்ன சொன்னால் தெரியுமா இப்படி பேச மாட்டாங்க. அப்ப மட்டும் குரான் வசனம் வரும், வாண்பிக்கும் இம்மா ரசக்கடாக்கும் மின் கபுடியம் ஏத்தி ஆதற்கு முன் மூத், உங்களை ஒருத்தருக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி நாம் வழங்கியவற்றிலிருந்து தர்மம் செய்யுங்க இப்படி நல்லா சொல்றான். ரசூல்லா சொன்னாங்க, ஒரு பேச்சு மடத்தையாவது கொடுத்து நரகத்திலிருந்து காப்பாத்திக்கிறங்க. அப்ப மட்டும் குரான் வழங்குமா?
வசூல் பண்றதுக்கு குரான் விளங்கும், வசூல் பண்றதுக்கு ஹதீஸ் விளங்கும். மற்றபடி குரான் ஹதீஸ் விளங்குறாங்க, அது இமாம்கள் தான் விளக்கணும், பெரியார்கள் தான் குரான்ல உள்ளதை பேசணுமே தவிர நம்மளாம் குரான் உள்ள பேசக்கூடாது, குரானுடைய மொழியாக்கத்தை படிக்க கூடாதுங்கிறாங்கள. குரான் விளங்காதுன்னா ஏன் மொழிபுரி செஞ்சிருக்கிறாங்க? அதே மாதிரி இந்த குரான் அரபு மொழியில் இருக்கிறாங்க, அதுல இருக்கிறனால நமக்கு விளங்காது. குரான் வந்து அரபு மொழியில் இருக்கிறனால நமக்கு விளங்காதுன்னு சொல்றாங்கல்ல. சரி, மதுரபு கிதாபுகள் இந்த மொழியில் இருக்கு, எல்லாம் தமிழ்ல இருக்குதா? அபு கலிபா இமாம் தமிழ் பேச முடியாதா? ஷாபி இமாம் வந்து தமிழ்ல புஸ்தகம் எழுதுனாரா? மாலிக் ஹம்பல் இமாம் தமிழ்ல எழுதுறாங்களா? எல்லாமே அரபுல தான் இருக்குது. ஒரு மனுஷன் எழுதின புஸ்தகம் மதுரபு கிதாபு புரியும் என்றால் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதையும் புரியாது, மனுஷனுக்கும் ஒன்னு புரிய வைக்க முடியும் என்றால் அல்லாவுக்கு புரிய வைக்க முடியாதா? அப்ப அல்லாவை விட மற்றவர்களை உயர்த்துறாரு. இமாம்கள் மேல உள்ள பக்தி எதை மக்கள்கிட்ட போதிக்க வைக்கிறது? குரான் விளங்காது இமாம்கள் தான் வளர்க்க முடியும். இமாம்களுடைய சட்டங்கள் அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் புரியுமா தவிர அல்லாவுடைய வார்த்தை புரியாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு குரான் வசனத்தை கூட அதுக்கு ஆதாரமா சொல்லுவாங்க, நீங்க குரான் விளங்குறாருன்னா இமாம்கள்ட்ட தான் போகணும். ஏன் அல்லாஹ் குரான் சொல்றான்னா அகலதிக்கிறி இன் குண்டும்லா காலமும், உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல. அதனால நமக்கு வந்து குரான் வந்து தெரியாது, குரானுடைய விளக்கம் தெரியாது. இமாம்கிட்ட போய் கேட்டால், அறிவுடையவர்கள்ட்ட கேட்டா தான் அது விளங்கும் இப்படின்னு ஒரு வசனத்தை காட்டுறாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? குரான் விளங்காது, அதை பத்தி இமாம்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுறா. இது முதல்ல இந்த கட்டளை யாருக்குன்னு கேட்டா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். நபியே உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள் கேளு, ரசூலுல்லாஹி தான் இறங்குது. இப்ப ரசூலுல்லாஹி குரான் விளங்காம யூத கிறிஸ்தவர்கள் போய் விளக்கம் கேட்டாங்களா? இந்த வந்து ரசூலுல்லாஹி ஃபாலோ பண்ணணும்ல. எதை பத்தி அல்லாஹ் சொல்றான்? அந்த வசனத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்றான், வமா அரசல்னா மின் கபுலிக்க இல்லா ரிஜாலன் நூகிலையும் அகலதிக்கிற குந்தும்லா தாளமும். முகமதே, உனக்கு முன்னாடி நாம் அனுப்பிய தூதர்களை எல்லாம் ஆண்களாகத்தான் அனுப்பியிருக்கும், ஒரே ஒரு பெண்ணை கூட தூதராக அனுப்பல. இதுல உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ போய் யூதர்கள்ட்ட கேளு, தௌராத்தை வச்சிருக்கான் அவன் போய் கேளு, இஞ்சியில வச்சிருக்கான் அவன் போய் கேளு. இப்படி அல்லாஹ் செய்யறான், ஆணை தூதர் அனுப்பியிருக்கானா பெண்ணை தூதர் அனுப்பியிருக்கானா இப்படிங்கறதப்ப இந்த விவரத்தை அவனுக்கு வரல, அவனுக்கு ஒரு வரல தெரியும்ல, அவனு வேதத்துல படிச்சிருக்கான்ல. அப்ப இதை போய் அவன் போய் கேளு, இப்படி அல்லாஹ் செய்யறான், ஆணைத்தான் தூதர் அனுப்பியிருக்கிறேன் எத்தனை சொல்றேன், இதுல கூடுதலா என்ன பண்ண அவங்க மட்டும் கேளு தெரியலன்னு சொல்றான், இத போய் நீ கேளு இப்படின்னு நல்லா செய்யறான். குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கேட்க சொல்லி சொல்றான் தவிர, இது வந்து குரானுடைய விளக்கத்தை போய் அல்ல அறிவுடையவர்கிட்ட கேட்க சொல்றான். ரசூலுல்லாஹி போய் காப்பி கட்ட விளக்கம் கேட்ட மாதிரி ஆயிரு அப்படி இந்த வசனத்துல என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அப்ப திருமறை குரானை வந்து யார்கிட்டையும் போய் கேட்காம அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து இதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அதை பார்க்கணும். திருமறை குரானுடைய வசனங்களை நம்ம சில வசனங்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும், சில வசனங்களுக்கு ஹதீஸ்களுடைய துணை தேவை. ஹதீஸ்கள் இல்லாம பல குரான் வசனங்களை விளங்க முடியாது. அப்ப ரசூல்லா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கணுமே தவிர, இதை பத்தி இமாம்கள் என்ன விளக்கியிருக்கிறாங்க அது தேவையே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இமாம்களுடைய விளக்கத்தை படிக்காம நம்ம குரான் படிச்சாலும் குரான் ஒழுங்கா விளங்கும். இமாம்களுடைய விளக்கத்தை பார்த்தோம்னு வைங்க பைத்தியம் பிடிச்சிடும். ஏன் குரானுக்கு விளக்கம்ங்கிற பேர் கூட அப்படி உளறி கொடுத்துருக்கிறாங்க, குரானுக்கு எதிராக போர் தொடுத்திருக்கிறார்கள். குரானுக்கு விளக்கம்ங்கிற பெயர்ல தன்னுடைய கற்பனைகளை இமாம்கள் கட்டவிழ்த்திருக்கிறார்கள். எப்படி எல்லாம் சில உதாரணத்துக்கு இதெல்லாம் இமாம்கள் மேல ஏதோ அவதூறு சொல்லுமா நினைக்கக்கூடாது. இதெல்லாம் தப்சீர்கள் திருக்குறானுக்கு விளக்கம் சொல்றங்கிற பெயர்ல நீங்க ஒவ்வொரு தப்சீரையும் போய் இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்குதான்னு போய் கேளுங்க. உலக மக்கள் என்ன இருக்குது? திருமறை குரான்ல அல்ல குரான் இறங்கின இரவு பற்றி சொல்றான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்ன அஞ்சல் நாள் போய் லைலத்தில் கதிர், லைலத்துல் கதிர் என்ற அந்த இரவில், கண்ணியமான இரவில், புனிதமிக்க இரவில் இந்த வேதத்தை இறக்கிறோம் அப்படிங்கிறான். லைலத்துல் கதிர்ங்கிற இங்க இருக்கிறது, அது வேறு வசனத்துல எல்லாம் சொல்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல்குர்ஆன், ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் எழுதப்பட்டது. ரமலான் மாசத்துல இறங்கிச்சு, ரமலான்ல லைலத்துல் கதிர் இரவுல இறங்கிச்சு அப்படின்னு குர்ஆன் இருக்கிறது. லைலத்துல் கதிர் என்பது கடைசி பத்து இரவுகள் ரமலான்ல ஒத்தப்படியான இரவுல இருக்குது இப்படின்னு ரசூலுல்லாஹி விளக்கம் சொல்லிவிட்டார்கள். இமாம்கள் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க பாருங்க. அபு ஹனீஃபா இமாம் சொல்றாரு, அதாவது இந்த லைலத்துல் கதிர் இருக்குல்ல, அது வந்து சுற்றி கொண்டே வருகிறது. அது ஷாபான்லயும் வரும், அது வந்து ரபீல மண்ணையும் வரும், ரபீல ஆகிர்லையும் வரும், எல்லா மாசத்துலயும் ரபீல மண் இருக்கலாம். யார் சொல்றா? இமாம் அபு ஹனீஃபா. லைலத்துல் கதிர் இரவு அது வந்து ரமலான்ல இருக்குன்னு ரசூலா விளக்கம் சொல்றாங்க. ரசூலாவுடைய விளக்கத்தை மட்டும் பார்த்தா நமக்கு விளங்கிடும். ஆனா குரான்ல படிச்சாலும் விளங்கினேன், ரமலான் மாசத்துல தான் குரான் அல்லப்பட்டது. அபு ஹனீஃபா இமாம் சொல்றாங்க, இது வந்து ரமலான் லைலத்துல் கதிர் ஒரு மாசத்துல இல்லை, எல்லா மாசத்துல இருக்குது.
இப்னு அரபிங்கிற ஒரு அயோக்கியன், இவனை எல்லாம் இமாம் இமாம் என்று சொல்றாரு. தமிழ் ஜமாத்துல எல்லாம் நீங்க என்ன செய்வாங்க, இவனை எல்லாம் இமாம் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமாங்க. இப்னு அரபிங்கிறவன் மகா வழிகட்டவன், பல பேர் பல வழிகட்டு வழிகட்டவர்களுக்கெல்லாம் தலைவனா இருந்தவன். ஏன் நானும் அல்லாஹ் ஒண்ணு அப்படி பேசினவன், ஃபிரவுன் அல்லாஹ்தான் அப்படி பேசினவன், ஃபிரவுன் முஸ்லீம் தான் அப்படி பேசினவன். அந்த இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியா அந்த எழுதுறாரு. இந்த வசனத்துக்கு விளக்கம் எழுதுனா லைலத்துல் காதிர் நான் ஷாபான்ல பார்த்துக்கினேன், ரபியில் உள்ள பார்த்தார் ரசூல் ரசூல் அவங்க சொல்றாங்கல்ல, நான் வந்து ரமலான்ல ஒரு இரவு எனக்கு காட்டப்பட்டது, சஜிதாவில் இருக்கும் பொழுது அந்த என்னுடைய நெற்றி வந்து ஈரமா இருந்தது, அது 23,000 ஆயிருக்கலாம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறமா 23 தாண்டி இல்ல, 27 இருக்கலாம், 25 இருக்கலாம் இப்படின்றாங்க. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரா, நான் ஷாபான்ல அதை பார்த்துருக்கிறேன், அதை வந்து ரபீல விட பார்த்துருக்குறேன், ரபீல் ஆகிரில் பார்த்துருக்குறேன், எல்லா மாசத்துல ரமலான்ல மட்டும் எழுத்து தெரியவும் இல்லை, வருஷம் முழுக்க இருக்கிறது இப்படின்னு இப்னு அரபிங்கிற ஒருத்த சொல்றாரு. இவர்கள்லாம் இமாம்கள் என்று இதெல்லாம் அற்புத விளக்கமாயி, இவங்க விளக்குனா தான் குரான் விளங்க சொல்றாங்கல்ல, இந்த விளக்கத்தையெல்லாம் தூக்கி எறிஞ்சா தான் லயலத்தில் தெரியறவங்க இதன் விளங்க முடியும். அப்ப திருமறை குரான விளங்குறதுக்கு இமாம்களுடைய விளக்கம் தேவையில்லை, இமாம்களுடைய விளக்கம் நம்மளுக்கு குழப்பம். அதே மாதிரி பாருங்க திருமறை குரான் எல்லாம் சொல்றேன், இன்னமா கவுனாலி செய்யும் இதா அறதுனாகும் அந்நக்குள்ளும் குன் பயக்கும், நம்ம எதையாவது ஒன்றை செய்ய நாடினால் குன் என்று சொல்லுவோம் அது ஆயிரும், ஆகுமா அல்ல ஆயிரும். ஒட்டுமொத்த உலகத்தை படைக்கிறதுக்கு ஒரு கட்டளை தான், ஒரே ஒரு அணுவுக்குள்ளதான் இந்த ஒட்டுமொத்த உலகமே இருந்தது, வானம் பூமி அனைத்துமே அதுக்கு இடையில உள்ள அனைத்தும் ஒரு அணுக்குள்ள இருந்தது. அல்ல ஒரு ஆடு போட்டம் வெடிச்சு தனித்தனியா சிதறியது, எல்லாம் தனித்தனி உலகமும் மாறிவிட்டது. அப்ப ஏத உலகத்தை அழிக்கிறதுக்கு அல்ல இந்த ஆடு தான் போடணும், ஒரே ஒரு ஆள் அழிக்கிறதுக்கு இந்த ஆடு தான், ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஆகின்ற ஒரு கட்டளை தான். ஆனால் இந்த வசனத்தை எழுதிவிட்டு இமாம் கசாலி மாங்கல்ல அவர் பெரிய கல்வி கடல்மாங்க, அவர் அறியாமை கடல், அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கல்வியை மாதிரி எங்களுக்கும் கல்வி எறிவை தருவாயாக என்று மாணவர்களை எல்லாம் மதரசாக்கள் துவாசி சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பெரிய கல்விமான்னு சொல்லுவாங்க. அவர் இந்த வசனத்தை எழுதுறாரு, இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றத வந்து நம்ம ஏத்துக்கிற கூடாது, இது அல்லாஹ் வந்து பைத்தியமாக்குது, ஏன் இல்லாத ஒண்ணை பார்த்து அல்லாஹ் இப்படி ஆகுமா, அது வந்து இருந்துச்சுன்னா அதை பார்த்து ஆகும் சொல்லக்கூடாது, அதான் ஏற்கனவே இருக்குதுல்ல, அப்படி இல்லாத ஒண்ணு ஆகணும்னு சொல்றாங்க அப்படின்னா அல்லாஹ் பைத்தியமா, அதனால இந்த வசனம் சொல்றது ஏதோ அல்லாஹ்வுடைய வல்லமைன்னு எடுத்துக்கணும் தவிர இந்த வசனத்தை வந்து நம்ம அப்படியே புரிஞ்சிக்க கூடாது இப்படின்னு யார் சொல்றா, கசாரி வந்து இத மக்கள்கிட்ட வந்து எழுதுறார். தன்னுடைய விரிவுரை என்ன செய்யறாரு, குன்பயக்கூன் என்ற வசனத்தை எழுதும் பொழுது இது பைத்திய காலத்தனம், இதுல உள்ளது நம்ம விளங்கக்கூடாது, இப்படி விளங்கக்கூடாது இப்படின்னு எழுதுறாருன்னா அப்ப குரானுக்கு நம்ம படிச்ச விளங்கும், அல்ல இல்லாத ஒண்ணு கூட ஆகுமா, நம்மளாம் இல்லாம தானே இருந்தோம், இல்லாத ஒண்ணு பார்த்து கூட நம்ம பேசுவோம், அவனுக்கு அந்த அதிகாரம் அந்த அறிவு இருக்கிறது, வளம் எக்குள்ள குவனாக இருந்தான், அவனுக்கு நிகராக ஒருத்தர் கிடையாது, லைசக்க மிஸ்ரீ செய்யும் அல்லாவை போன்று எதுவும் கிடையாது இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். மனுஷன மாதிரி பாக்குறார்கள், மனுஷன் ஒரு சோத்திரம் பேச முடியுமா, அந்த மாதிரி அல்லாஹ் எப்படி இல்லாத கொண்டு பேசுவான் இப்படிங்கிற மாதிரி மனுஷனை அல்லாமே உண்ணாக்கி குர்ஆன் வசனத்தை கிண்டல் பண்ணுகிறாருன்னு சொன்னா இதுக்கு பேர் விளக்கமா. இப்ப இமாம்களுடைய விளக்கம் இல்லாமல் குர்ஆன் விளங்க முடியாங்கிறாங்கல்ல, இதுதான் இமாம்கள் சொல்லி வச்ச விளக்கம். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் ஜைனபுரில் இல்லாதவர்கள் சம்பந்தமா ஒரு வசனத்தை இருக்கும், நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிது என்ற ஒருத்தரை வளர்த்தார்கள், அவரை வந்து ரசூலாவுடைய மகன் என்ற ஒரு நேரத்துல மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள், ஜெயிது பின் முகமது என்று சொல்லுவாங்க. பின்னாடி அல்ல இதை கண்டிக்கலாம், இதை வந்து இந்த வளர்ப்பு மகன்கிற இந்த போலித்தனமான உறவை வந்து ஒழிச்சு கட்டணும் இப்படின்னு அல்ல முடிவு பண்றான். அது எப்ப வந்து அல்ல அதை ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலையை செய்யறான்னு கேட்டா பல பல சந்தர்ப்பங்களை அப்படி அல்ல சொல்றான். ஜெயினவர்கள் அவங்களை தன்னுடைய மாமி மகன் ஜெயினவர்கள் அவங்களே ரசூலாத்தனுடைய வளர்ப்பு மகனான அந்த ஜெயினுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். திருமணம் பண்ணுனா ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை, ரெண்டு பேருக்கு மத்தியில ஒத்து போகல, ஒத்து போகல உடனே அவர் செய்த என்ன செய்யறாருன்னா வந்து ரசூலாரி சொல்றாரு, அப்படி சொல்றேன் நான் வந்து அவங்களை விவகாரத்து பண்ண நினைக்கிறேன் இப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப ரசூலாரி செய்யறாங்க, அவங்க மனசுல படுது இவங்க வாழ்ந்து சேர்ந்து வாழ மாட்டாங்க, இவங்களை நம்ம பிரிச்சுதான் வைக்கணும், தலாக்கு தான் பண்ணணும் இப்படி நினைக்கிறாங்க. ஆனால் ரசூலா உள்ளத்துல ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் என்ன சொல்றாங்கன்னா இல்ல பண்ணி சேர்ந்து வாழ அது நல்லது இப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்றாங்க. அப்ப இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அம்சிக்கு அழைக்க சௌஜக்க வயது அண்ணாமுல்லாஹ் அழகி அண்ணாமத்து அழைக்க நபிய நீ யாரு மேல கண்ண காட்டினியோ அல்ல யாருக்கு அறுப்புனானோ அப்படிப்பட்ட செய்துட்ட நீ என்ன சொன்ன, அம்சிக்கு அழைக்க சௌஜக்க வத்தைக்கலாம்,
உன் மனைவியை உங்களுடைய வச்சுட்டு அல்லாஹ் பயந்துக்கிட்டு சொல்றேன், துகுபி மாமி நசு துகுபி நசிக்க, உன்னுடைய உள்ளத்துல ஒன்றை மறைத்து கொண்டு நீ அவர்கிட்ட வேற ஒன்று சொல்றேன், மல்லாக முபுதி, ஆனால் அல்லாஹ் வந்து வெளிப்படுத்துவான் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன், தகுசா நீ வந்து மக்களுக்கு பயப்படுற, இவரை தலாக்கு பண்ணி வச்சிடம்னா மக்கள் என்ன பேசுவாங்க இப்படின்னு மக்களுக்கு பயப்படுற, ஆனால் நீ பயப்படுறது தகுதி வாய்ந்த வல்லாதா இப்படி நல்ல செய்யறான். செய்தில அவர்களுக்கும் செய்தபொருளில் அவங்களுக்கும் திருமணம் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனை ஏற்பட்ட உடனே ரசூல்லா வந்து அவங்க தலாக்கு தான் அவங்க பண்ணியாகணுங்கிற நிலைமை இருந்தா கூட மனசுல என்ன பண்ணாங்க, தலாக்கு பண்ண வச்சுக்கிறாங்க, ஆனால் வெளியே அவர்கிட்ட அட்வைஸ் பண்றாங்க சேர்ந்து வாழ்ந்து இந்த மாதிரி மக்கள் பயப்படக்கூடாது இப்படி நல்லா செய்யறான். ரசூல்லாவுக்கு அறிவுரை சொல்றேன், அவர் செய்து இதுக்கப்புறம் தலாக்கு பண்ணிடுறாரு, இந்த குர்ஆன் வசனம் இறங்கின பிறகு அவர் தலாக்கு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அல்லாஹ் செய்யறான், ஜெயின பொருள் அவங்களே ரசூலாவுக்கு அவளை திருமணம் வைக்கலாம், நான் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சிருந்தாங்க, அல்லாஹ் திருமணம் பண்ணி வச்சது ரசூலாவுக்கு ஜெயின பொருள் அவங்களை, இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இதுக்கு விளக்கு எழுதுறாங்க தஃப்ஸீருங்கிற பேர்ல சூரத்துல் அஹ்சாபுடைய இந்த வசனத்துக்கு இமாம்கள் விளக்கு எழுதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இவரை இப்ப செய்த பாக்கிறது கண்டிப்பிட்டு போனானா போனா, அப்ப வாசல்ல வந்து ஒரு திரச்சியல் தொங்குனுச்சான், அந்த திரச்சியல் விளக்குன உடனே இவங்க செய்தவர்கள வந்து அரைகுற ஆரையோடு நின்றாங்க. இதை பார்த்து ரசூல்லாவுக்கு மனசுல ஒரு தப்பான எண்ணம் ஏற்பட்டது, அவங்கள கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைத்தார்கள், இப்படி என்ன செய்யறாங்க, இது வந்து ஒரு மேலோட்டமா தான் சொல்றோம், இதை விட மோசமா இருக்கிறாங்க, இந்த மாதிரி ரசூல்லாவுக்கு எண்ணம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தலாக் பண்ண வச்சு ரசூல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படின்னு ரசூல்லாஸ்ல அவங்க அடுத்தவர் மனைவி மீது தன்னால் வளர்க்கப்பட்ட ஒரு வளர்ப்பு மகனுடைய மனைவி மீது ஆசைப்பட்டார்கள், அவங்களுக்கு உள்ளத்த ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியது என்று அல்லாஹ்வுடைய தூதரை அவமதிக்கக்கூடிய அசிங்கப்படுத்தக்கூடிய விளக்கத்தை கொடுக்குறாங்களே, இது அற்புத விளக்கமா, இது இந்த விளக்கத்தை பார்த்து தான் இந்த வசனத்தை விளங்க முடியுமா, அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு பார்த்தாலும் நம்ம விளங்கும், முடியாக்கத்தை படிச்சாலும் அந்த வசனம் சொல்றத நம்ம விளங்கி கொள்ள முடியும், இல்ல இமாமுகள் சொன்னா தான் குர்ஆன் விளங்க முடியுங்கிறாங்கல்ல, உங்க இமாம் என்ன சொல்லிருக்கிற அந்த வசனத்துக்கு, ஏராளமான விரிவுரையாளர்கள் ஜெயினபுரில் அவங்களை அல்லாஹ்வுடைய தூதரை இணைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மேல ஆசைப்பட்டார்கள், இது ஒரு அசிங்கமான விளக்கம் இல்லையா, இது அற்புதமான விளக்கமா. அதே மாதிரி வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐந்து வேளை தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள், தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள், நடுத்தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள், நல்லா சொல்றான், தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள் பண்மையா சொல்லிவிட்டு நடுத்தொழுகை பேணிக்கொள்ளுங்கள் குறிப்பான செய்யறான் சொல்றான். நடுத்தொழுகை என்பது அது அசல் தொழுகைதான் இப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் விளக்கம் கொடுத்துறாங்க. இந்த குர்ஆன் வசனத்துல சொல்லப்படக்கூடிய நடுத்தொழுகை என்பதற்கு என்ன என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன விளக்கமா போதுமானது நமக்கு விளங்கிடுச்சு. இமாம் விளக்கம் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 19 வகையான விளக்கம் சொல்றாங்க எழுதுறாங்க தஃப்ஸீர்ல. அந்த நடுத்தொழுகைங்கிற என்ன தெரியுமா, ஒரு இமாம் சொல்றாரு வந்து ஜும்மா தொழுகாரா, ஒரு இமாம் சொல்றாரு நோம்பு பெருநாள் தொழுக, ஒரு இமாம் சொல்றாரு இது ஹஜ் பெருநாள் தொழுக, ஒரு இமாம் சொல்றாரு இது வந்து இந்த கடைசி பத்திரோட தொழுக, தகஜ தொழுக, இது வித்ர தொழுக, இப்படி 19 வகையான கருத்து. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், எப்படி போய் இவங்களை பார்த்தாங்க, இத நடுத்தொழுகைன்னு அல்லாஹ் சொல்றேன், நடுத்தொழுகைன்னு ரசூலை விளக்கம் கொடுத்தாங்க, எதுக்கு இமாம்கள் சொந்த கற்பனை கொடுத்தனு, அப்ப இமாம்களுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம்னா பைத்தியம் பிடிக்கும். அந்த மாதிரி அவ்வளவு எத்தனை வசனங்களுக்கு அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அத்தியும் ஜெயித்தும் குர்ஆன்ல இருக்கா இல்லையா, அத்தியும் மீதும் ஜெயித்தும் மீதும் சத்தியமாக இப்படிங்கிற அல்ல அத்தி பழங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும், அத்தி வத்தீனி வசியத்தும் நல்லா சொல்றாங்கல்ல, அத்தி பழத்தின் மீது சத்தியமாக, ஆலிவு மீது சத்தியமாக, ஒளிவ மரத்தின் மீது சத்தியமாக இப்படிங்கலாம், அத்திண்டா என்ன ஆலிவுண்டா என்ன, எல்லாருக்கும் முஸ்லீம் காபிர் எல்லாருக்கும் விளக்கும், இதுக்கு இமாம்கள் விளக்குங்கிற பேர் எழுதுறாங்க பாருங்க. அதாவது அத்தீனி அப்படின்னு சொன்னா தூர்த்தீனான்னு ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலைக்கு தான் அத்தின்னு நல்லா சொல்றான், ஜெயித்தும்னு சொன்னா தூர் ஜெயித்தான் ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலையை தான் அல்ல சொல்றான் இப்படின்னு ஒரு இமாம் குகைவாசிகள் தங்கி இருந்த ஆயிரக்கணக்கான விளக்கம் சொல்றாங்க. இதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றதை நேரடியாக நம்ம விளங்க முடியுமா, முடியாது. வத்தீனி வஸைதூன், அத்தி பழத்தின் மீதும் ஜெய்தூன் மீதும் ஜெய்தூன் மரத்தின் மீதும் சத்தியமாகனு அல்லாஹ் சொல்றதை ஈஸியா விளங்க முடியும். இமாம்கள் விளக்கங்கிற பேர்ல எப்படி உலகிறார்கள் பாருங்க,
அதே மாதிரி குரான்ல ஃபிரௌனை பத்தி சொல்றான். மூசா நபி காலத்துல ஃபிரௌன் பெரிய எதிரியா இருந்தான், அந்த சமுதாயத்தை குணப்படுத்தினா. கடைசி வரைக்கும் வந்து முஸ்லீம் ஆகவே இல்லை. மௌத்தா ஒரு நேரத்துல அந்த கடல்ல மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்துல இன்றைய தினம் உன்னையும் உன்னை வந்து உன்னுடைய உடலோடு காப்பாற்றுவோம், உனக்கு பின்னாடி வரக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஒரு பாரமா இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னை உன் உடலோடு இன்னைக்கு காப்பாற்றுவோம் இப்படிங்கிறாங்க. அப்ப கடைசி வரைக்கும் அவனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படல. கடைசி நேரத்துல கரகரன்னு இழுக்கும் போது ஈமான் உண்டா இப்படி அதை ஏத்துக்கணுமா? ஏத்துக்கிறதுலையும் நல்ல குரான் சொல்றான். அவன் காபிரா தான் மறந்துச்சான் இப்படின்னு குரான்ல ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. இபுன் அரபிங்கிற அந்த வழிகளுடைய தலைவன் அவர் இமாமா, இந்த இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி சொல்லுவாங்க. இவர் எழுதுறாரு, அதாவது ஃபிரௌன் வந்து முஸ்லீம், நம்மளுடைய எல்லாம் விட பெரிய முஸ்லீம். ஏன் அவன் வந்து இந்த ஈமான் கொண்ட பிறகு மட்டும் இந்த கெட்ட சீலை இல்ல, அதோட மூத்தா போயிட்டார்ல ஃபிரௌன் வந்து யாரா ஃபிரௌன் கலீலானுமா? ஃபிரௌன் வந்து முஸ்லீம் என்று எல்லா முஸ்லிம்களாலும் காவிரி என்று ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஃபிரௌனை இமாமல் என்ற பெயர்ல முஸ்லீம் என்று எழுதிருக்கிறார்களே, சிறந்த முஸ்லீம் என்று விளக்கம் கொடுக்கிறாங்களே, இது விளக்கமா இது வந்து அனர்த்தமா, இது அர்த்தமா இது வந்து ஒரு உலகளா? அப்ப குரானுக்கு வந்து இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தான் சிறந்த விளக்கம். இமாம்கள் இல்லாம இப்படி குரான் விளங்குறாங்கல்ல, இமாம்கள் விளக்கிறது போனோம்னா கண்டிப்பா குழம்பு. ஏன்னா நிறைய கற்பனைகளை தான் விட்டு விட்டுக்கிறாரு. குரானை படிச்சாலும் என்ன செய்ய முடியும்? சில இமாம்கள் ஆதாரத்தை காட்டி விளக்குவாங்க, இந்த மாதிரி குரான் வசனம் இருக்கிறது, இப்படி ஹதீஸ் வந்து இது விளக்கம் சொல்லுது அப்படின்னு ஹதீஸை காட்டி விளக்கம் சொன்னா ஏத்துக்கலாம். சொந்த கற்பனை சொன்னா இப்படி அதை விளக்கமா இருக்க முடியும்? அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க ஒரு துவா செய்யறாங்க அல்லாட்ட, அந்த துவாவில் அவங்க சொல்றாங்க, வச்சிரு முடியுமா பணிய அண்ணா புது ரசனாம, இறைவா என்னையும் என்னுடைய அந்த வாரிசுகளையும் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதற்கு காப்பாற்றுவாயாக. இனியானும் கடைசி வரைக்கும் ஏகத்துவத்துல இருக்கணும், என் பிள்ளைகளும் ஏகத்துவத்துல இருக்கணும், சிலைகளை வணங்கிடக்கூடாது இப்படின்னு துவா செஞ்சாங்க. நல்லா குரான் சொல்றோம், இந்த வசன மயிலாக விளங்குறா இல்லையா, சிலை வழிபாடு கூடாதுன்றது விளக்குது. நம்ம பிள்ளைகளுக்காக வேண்டி இந்த துவா நம்ம செய்யணும் விளங்குது. இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்களே தன்னுடைய கடைசி நிலைமை பத்தி பயந்திருக்கிறார்கள், அல்லாத நம்மளை நேர்வழியில் வைக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு விளங்குது. இந்த வசனத்துக்கு இமாம் கசாலி சொல்றாங்கல்ல, இமாம் கசாலி எழுதுறாரு, அதாவது சிலைகள் அப்படின்றா அது சிலைகள் கிடையாது, அதுல தங்கம் இருக்குதுல்ல, தங்க வெள்ளியத்தால சிலைங்கிறான். தங்கம் ஒரு கல்லு, வெள்ளி ஒரு கல்லு, இந்த கல் அந்த அந்த கல்லத்தான் நம்ம வந்து அடிமையாயிடக்கூடாது, தங்க வெள்ளிக்கு ஆசைப்படக்கூடாது, செல்வத்து மேல மோகம் வரக்கூடாது, இதுல இருந்து இதை காப்பாற்றி இப்படி வசிச்சாங்க. இப்படி யார் விளக்கம் சொன்னார்? சொன்னாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒரு விளக்கத்தை குரான்ல ஒரு வசனத்தை படிச்சாலும் அது என்ன சொல்றது விளங்குது. அப்ப படிக்கிறப்பா இந்த விளக்கத்தை ஒருத்தன் படிச்சாங்கன்னா, அப்ப சிலையெல்லாம் வழிபடம் இருக்குது, தங்க வெளியை தள்ளக்கூடாது நம்மளுக்கு, இப்படின்னு என்ன வருமோ வராதா? அப்ப இமாம்களுடைய விளக்கம் இல்லாம குரானை விளங்க முடியாதுங்கிறாங்கல்ல, இமாம்கள் குரானுக்கு எப்படி விளக்கம் எழுதுகிறார்கள்? ஹதீசுடைய விளக்கத்தை பார்த்தா குரான் விளங்கும், குரானை சிந்திச்சாலும் குரான் விளங்கும். இமாம்களுடைய விளக்கம் போனா கண்டிப்பா குரான் நம்மால் விளங்கவே முடியாது. அதே மாதிரி வந்து தாவூத் நபி அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்றான். தாவூத் நபி அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு மன்னராக இருந்தார்கள். மன்னராக அவங்க இருக்கும் பொழுது அவங்க மட்டும் ஒரு வழக்கு ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க, வந்து என்ன செய்யறாங்கன்னா தாவூத் நபி கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, தாவூத் நபி அவர்களே இவர் வந்து என்னுடைய சகோதரர், இவருக்கு 99 ஆடுகள் இருக்குது, எனக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது, இவர் இதை தனக்கு சொந்தம் பாய் கொள்ளு நினைக்கிறார், அவர் வந்து நல்ல வாதம் பண்றாரு, நீங்க தான் ஒரு தீர்ப்பளிக்கணும் இப்படின்னு தாவூத் நபி கிட்ட அவங்க கேட்கிறாங்க. அப்ப தாவூத் நபி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கூட்டு சேரக்கூடிய எல்லாரும் இந்த மாதிரி தான் துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உனக்கு துரோகம் தான் பண்றாரு இப்படின்னு ஓ பக்கம் இருக்கிறத நியாயம் அப்படின்னு தீர்ப்பளிச்சுறாரு. தீர்ப்பளிச்ச பிறகு தாவூத் நபி நினைக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னா தாவூது இன்னமா ஃபத்தன்னாகு ஃபஸ்தக்பர ரப்பஹு வகர்ர ராக்கியம் வானா. தாவூது நினைத்து பார்த்தார், ஆக அல்லாஹ் நம்மளையில சோதிக்கிறான், இது வந்து ஏதோ ஒரு வழக்கு சம்மந்தம் இல்லாத வழக்கு மாதிரி தெரியல, நம்ம பண்ற ஒரு மிஸ்டேக்க அல்லாஹ் வந்து சுட்டி காட்டுறானே, இப்படி சோதனைக்காகத்தான் அந்த ரெண்டு பேரும் அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு நினைத்து அவர் அடி பணிந்தார், ருக்குவிலே விழுந்தார்,
அல்லாவின் பக்கம் திரும்பினார். இப்படி நல்லா செய்யறான் அவங்க தாவூது நபி ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க. இதே மாதிரி அது யாரையும் பாதிக்காத வகையில் இறைத்தூருடைய அந்த அவங்களுடைய அவங்களுக்கு கலங்கள் கற்பிக்கக்கூடிய வகையில அப்படி இது வழங்க சொல்லக்கூடாது. தாவூது நபி அவர்கள் ஒரு மன்னராக இருந்த காரணத்தினால் தாவூது நபி என்ன பண்ணிருக்கலாம், அவங்க நிறைய அரசாங்கத்துக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கும்ல, அரசாங்கத்துக்கு நிறைய நிலங்கள் இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப ஒரு ரோடு போடுறதுக்கோ அல்ல வேற ஏதாவது ஒரு தேவைக்கோ இப்ப இன்னைக்கு உள்ள அரசாங்கம் போடுறாங்க, பிறருடைய அந்த நிலங்களையில அபகரிக்கிறாங்கல்ல, ஒண்ணு அவன் கம்மியான விலைக்கு வாங்குறாங்க நேரத்தை, இல்லாட்டி டோட்டலா செய்யறாங்க அவங்களே அதுல களத்துல இறங்கிறாங்க. அனுமதிச்சாலும் சரி அனுமதிக்காலும் சரி அரசாங்கத்துக்கு தேவையில்லை நம்ம ரோடு எடுத்துக்குவோம் இப்படின்னு பண்றாங்கல்ல. இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு நிலம் நிறைய இருக்கும் பொழுது இவங்க ஏதாவது ஒரு ஏழை நிலத்தை நினைஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி இவங்க கேட்டிருக்கலாம், இதை அல்ல கண்டிக்கிற மாதிரி கூட இப்படி வசத்தை இறக்கி இருக்கலாம். இப்படித்தான் அந்த இறைத்தூருக்கு வந்து ஒரு கலங்க வராத வகையில் விளங்கணும். ஆனா இதுக்கு விளக்கம் எழுதுறாங்க, தாவூது நபிக்கு 99 மனைவி இருந்தாங்களாம், இன்னொருத்தருக்கு அழகான மனைவி இருந்தாங்களாம், இதை பார்த்து தாவூது நபி ஆசைப்பட்டார்கள். இதை தப்புன்னு சொல்றது தான் செய்யறா, இந்த மாதிரி ரெண்டு மனிதர்கள் அனுப்பி வச்சா இப்படின்னு எழுதுறாங்களே. தாவூது நபியை வந்து ஒரு காம கொடூரராக சித்தரிச்சு இப்படி எழுதுறாங்களே, இது தப்சீரா, இதுக்கு பேர் விளக்கமா? இந்த மாதிரி விளக்கம் சொன்னாதான் தாவூது நபி சம்பந்தப்பட்ட விஷயத்தை விளங்க முடியுமா? அந்த வசனத்தை படிச்சாலும் ஒரு மன்னனா இருந்திருந்தாரு, ஏதோ ஒரு அடுத்தவங்களுடைய நிலத்தை அபகரிச்சிருக்கலாம், அல்ல தப்புன்னு சொல்ல பிறகு திரும்பியிருக்கலாம், இந்த மாதிரி அவங்க என்ன நிலைமையில இருந்தாங்க அப்படி அல்லது இதை கூட ஏத்துக்கிறாங்க கூட பரவாயில்லை, ஏதோ மிஸ்டேக் என்ன நல்லா சொல்லல அல்ல விட்ட வெளிச்சம் இப்படின்னு போயிடும். இதுக்கு அவருக்கு 99 மனைவி இருந்தது, இன்னொருத்த மனைவி மேல ஆசைப்பட்டாலும் ஒரு நபி இப்படி இருப்பாங்க ஆசைப்படுவாங்களா? இந்த மாதிரி தாவூது நபியை தரக்குறைவாக இந்த தப்சீர்கள் சித்தரிக்கிறேன், இதுக்கு பேர் விளக்கமா? அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூதர்கள் ரசூலுல்லாஹி வந்து கேள்வி கேட்கறாங்க, நம்ம முகமது ரூஹுண்டா என்னன்னு சொல்லுது, ரூஹுண்டா உயிர்ன்றதுக்கு அர்த்தம், அப்ப உயிர் வந்து அது உயிர்ண்டா என்னன்னு கேட்கறாங்க. எஸ் ரூஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முகமது ரூஹை பற்றி ஒன்று கேட்கிறாங்க, குளி ரூஹுமின் அமிர் ரப்பி, ரூஹுண்டா என்ன என்று அது என் இறைவனுடைய அதிகாரத்தில் உள்ளது, ஒமா ஊத்தி துமிழ் இல்மில்லா கலையிலா, அதை பற்றிய ஞானம் வந்து குறைவாகத்தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உயிர்ண்டா என்னன்னு நல்லா தெரியும். ஏன் நம்ம பாக்குறோமா, மனித உடல்ல வந்து ஒரு கரு உண்டாகுதுன்னு வைங்க, அது உயிர் இருக்கிறதுனால வளர்ந்துட்டே இருக்குது. ஆனால் அந்த உயிர் வந்து ஒரு ஏதோ ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய உயிர், அது மனித உருவம் இப்ப பெறுது, ஒரு 120 நாளைக்கு பிறகுதான் மனித உருவம் பிறக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனா அது வரைக்கும் அது உயிர் இருக்கிறது, உயிருண்டா என்ன என்று நம்முடைய அறிவாளர் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப ரூஹா எல்லாம் கைப்பற்றான், அல்லா குர்ஆன்ல பத்தி சொல்றான், நீங்கள் உறங்கும் பொழுதே உங்களுடைய ரூஹை கைப்பற்றிக்கிறாங்க. அதே நேரத்துல நம்மகிட்ட ரூஹு இருக்கிறதுனாலதானே நம்ம கனவு காண்றோம், ரூஹு இருக்கிறதுனாலதானே நம்மள்ட்ட வந்து ஏதோ கொசு கிடைக்குது, ஒரு எறும்பு கிடைக்குது, உடனே முடிச்சு பாக்கணும். ஆனா அல்லா என்ன செய்யறா, ரூஹை கைப்பற்றிக்கிறதான். ஒரு வகையில பார்த்தா மையத்துமா இருக்கிறீங்க, ஒரு நாள் பேசுற விளங்க மாட்டேங்குது, நீங்க எதையும் பார்க்க முடியல, உங்களால சிந்திக்க முடியல, மையத்துமா இருக்கிறீங்க, ரூஹு அல்லட போயிருது. இன்னொரு வகையில பார்த்தா எல்லா செயல்பாடுகளும் உடல்ல வந்து செய்யுது, உயிர் இல்லைன்னா எந்திரிக்க முடியாத, அப்ப எப்படி எந்திரிக்கிறீங்க? இந்த உயிர் என்றால் என்ன என்று அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும், அதை நீங்க முழுசா தெரிஞ்சுக்க முடியாது இப்படின்னு நல்லா குர்ஆன்ல சொல்றான். இதுக்கு ரூஹை பத்தி விளக்கம் சொல்றாங்க தப்சீர்கள்ல. ரூஹ் என்று சொன்னால் அது வந்து ஒரு வானவருடைய பேரு, அவருக்கு 100,000 தலைகள் இருக்கும். அந்த வானவருக்கு வந்து என்னவா, இது யார் சொன்ன விளக்கம், ரசூல சொன்ன விளக்கமா? இது 100,000 தலைகள் கொண்ட வானவருடைய பேரு, அவருக்கு 20,000 நாக்குகள் இருக்கும், 20,000 நாக்குகள்ல 20,000 பாஷைகள் பேசுவார்கள், இப்படி எல்லாம் கற்பனைகளை கட்டமைத்து விட்டுறாங்களே. இதை படிச்சாட்டு இந்த வசனம் விளக்குமா? ரூஹ பத்தி தெரியாதுன்னா ரூஹ் என்றால் உயர்ந்த அர்த்தம், படிச்ச விளங்குதே உங்களுக்கு செய்யறாங்க, விளக்கங்கிற பேர்ல உலக கொண்டிருக்கிறார்கள். அதனால திருமறை குர்ஆனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறான், இது விளங்கக்கூடிய வகையில வச்சிருக்கோம். ஒன்னு நீங்க அதை விளங்க முடியும், சிந்திச்சு விளங்க முடியும், இன்னொன்று இறை தூதர் சொல்லி நீங்க என்ன செய்ய முடியும், அவங்களுடைய விளக்கத்தை கேட்டு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறான். அப்ப புரியக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை புரியாது என்று மார்க்கறிஞர்கள் சொல்லி தங்களுடைய இமாம்களுடைய அந்த கருத்துக்கு இந்த மாதிரி அனர்த்தமான இந்த விளக்கங்கள்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லுகிறாரு. இதெல்லாம் இதை ஏற்றளவுல இல்லை. தாவூது நபியை பற்றி அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது இமாமுடைய விளக்கத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வகையில எல்லாம் அற்புதமான விளக்கம், இமாம்கள் எப்படி எல்லாம் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் என்று நாக்குசாமல் அல்லாவுக்கு பயப்படாமல் அல்லாவுடைய தூதர் சொல்லாத விளக்கத்தை இமாம்களுடைய பேரால மார்க்கறிஞர்கள் மக்கள்கிட்ட போதிக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த இமாம்கள் மேல இந்த அளவுக்கு பக்தி இருக்கிறது. குர்ஆனை விட ஹதீஸை விட அல்லாஹ் ரசூல் பொய்யாகவும் வரவே இல்லை, எங்களுக்கு இமாம்கள் பொய்யாயிடக்கூடாது அப்படின்னு இமாம்கள் மேல உள்ள பக்தி என்ன செய்யறாங்க, இமாம்கள் இல்லாமல் குர்ஆன் வழங்க முடியாது, பாமர மக்கள் குர்ஆன் வழங்க முடியாது அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க.
பாமர மக்கள் விளங்க போய் தான் இஸ்லாத்தை நோக்கி இன்னைக்கு வரலாம். கூட்டம் கூட்டமா எத்தனை சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், எத்தனையோ பெரிய பெரிய அந்த பொறுப்புல உள்ளவர்கள் பிரபலியங்கள்லாம் இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. எதுக்காக வேண்டி? குரானை படிச்சு விளங்க போய் தான் வர்றோம். முஸ்லீம்கள் நம்ம சொல்றோம் குரான் விளங்காது, விளங்காத வகையில் அல்ல குரானை வைக்கிறத, விளங்குற வகையில் தான் குரானை வச்சிருக்கிறேன் என்று குரானுடைய பல வசனங்கள் சொல்லுது. இந்த திருமறை குரானுடைய பொருளை படித்து விளங்கி அதுதான் நம்முடைய வழிகாட்டி என்பதை நாம் புரிந்து நடக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.